हाई वो पाक प्राब्लम पाती यूनिट टोपोलॉजी यूनिट फाइव थ्योरम 32.1 ओकेवा सो इत वो आलरे कमेंट केटरिया 32.1 एवरी रेगुलर स्पेस वित् काउंटेबल बेसिस इज नॉर्मल ओकेवा सो वो एपी अभी प्रूव पड़पो अंतना कुछ मारियाद मारे सो लाइन बै लाइन फॉलो लाइन बै लाइन पड़ी रीड பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா போகும் ஓகேவா சோ எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் அக்கவுண்டபிள் பேசிஸ் இஸ் நார்மல் என்ன சொல்றாங்க அது ஒரு ரெகுலர் ஸ்பேஸ் எடுக்கும் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு டெஃபினிஷன் நமக்கு தெரியும் அந்த நாலு டெஃபினிஷன் யூஸ் பண்ணா ஒரு பாதி வரைக்கும் இந்த தியரம் வரும் ஓகேவா சோ இதெல்லாம் நம்ம பார்த்த டெஃபினிஷன்ஸ் தான் ரெகுலர் ஸ்பேஸ்னா என்ன ஒரு பாயிண்ட் எடுப்போம் ஒரு க்ளோஸர் செட் B எடுப்போம் அந்த க்ளோஸர் செட்டுக்குள்ள அந்த Aங்கற பாயிண்ட் இருக்க கூடாது சோ தேர் இஸ் டிஸ்டன்ட் அப்ப அதுக்கு ரெண்டு டிஸ்டன்ட் ஓபன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும் U வின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் இந்த செட்டுக்குள்ள இருக்கும் அந்த ஓபன் செட்டுக்குள்ள இருக்கும் இந்த க்ளோஸர் செட் இந்த V செட்டுக்குள்ள இருக்கும் கண்டெய்னர் சப்செட்டா இருக்கும் ரைட்டா சோ இந்த ரெகுலர் ஸ்பேஸ் இந்த ஒரு டெஃபினேஷன் யூஸ் பண்ணி என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ என்ன சொல்றாங்க ரெகுலர் ஸ்பேஸ் வித் அக்கவுண்டபிள் பேசிஸ் நார்மல் சோ நான் என்ன எடுத்துக்கறேன் ஒரு ரெகுலர் ஸ்பேஸ் xங்கறது ஒரு ரெகுலர் ஸ்பேஸ் அதோட இந்த அக்கவுண்டபிள் பேசிஸ் ஸ்கிரிப்ட் b சோ இதுக்குள்ள சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ரைட்டா சோ அப்போ xங்கறது ரெகுலர் ஸ்பேஸ் வித் அக்கவுண்டபிள் பேசிஸ் ஸ்கிரிப்ட் b ரைட் இப்போ ரெகுலர் ஸ்பேஸோட டெஃபினேஷன் இந்த லைன் இருக்கட்டும் ரெகுலர் ஸ்பேஸோட டெஃபினேஷன் படி பார்க்கும்போது ரெண்டு ஒரு பாயிண்ட் ஒன்று எடுப்போம் ஒரு க்ளோஸ் செட்டு ஒன்று எடுப்போம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கேன் ஏலேருந்து எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் ஓகேவா ஏலேருந்து ஏலேருந்துன்னு கூட இருக்கட்டும் அது வந்து ஏங்கிறது கூட ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபிங்கிறது டிஸ்ட்ராயின் க்ளோஸ்டு சப்செட்டு ஸோ ஏலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பாயிண்ட்டு அந்த இன்னொரு க்ளோஸ்டு செட்டு இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம் இன்னொரு க்ளோஸ்டு செட்டு அது அந்த க்ளோஸ்டு செட்டுக்குள்ளே அந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது அதாவது ஏ டசன்ட் பிலாங்ஸ் டு பின்னு வரும் இல்லையா ஸோ இப்போ நான் எடுத்த அந்த எக்ஸு டசன்ட் பிலாங்ஸ் டு பி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதை ஓகேவா ஸோ ஏபி டிஸ்ட்ராயின் க்ளோஸ்டு செட்டு ஏலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அந்த பாயிண்ட் பிக்குள்ளே இல்லை ரைட்டாக இதை நான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்து நான் என்ன வரணும் அப்படின்னா ஸோ அதுதான் இந்த லைனில் வந்து இது இது வந்து பின்னாடி அப்புறம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து நார்மல்னு சொல்லணும் இல்லையா நார்மலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு டிஸ்டாயின் க்ளோஸ்டு செட்டு ஏபின்னு எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டு டிஸ்டாயின் ஓப்பன் செட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஸோ இதை தான் நான் வச்சுருக்கேன் இதை வந்து கடைசியில் எங்கே எனக்கு எல்லா கண்டிஷனும் இந்த மாதிரி ஓப்பன் செட் ஓப்பனாகவும் இருக்கணும் டிஸ்டாயின்ட்டாகவும் இருக்கணும் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் எங்கே எனக்கு முடியுதோ அங்கே தான் இந்த தியரம் எனக்கு முடியும் ரைட்டா ஸோ அப்போது நான் ஒரு பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு இந்த பீக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன் அடுத்து நான் நார்மலில் சொல்கிறதுக்கு ரெண்டு டிஸ்டாயின்ட் க்ளோஸ்டு செட்டு வேணும் அதுவும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஏபிங்கிற ரெண்டு டிஸ்டாயின்ட் க்ளோஸ்டு சப்செட் ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க ரெகுலர்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இடத்துல டெஃபினேஷன் எல்லாம் முழுசாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ரெகுலருக்கு வந்து டெஃபினேஷனை முழுசாக யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் மேலே என்ன இருக்கும் அதுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம் அதுக்கப்புறம் தியரம் ஒன்று ரெகுலாரிட்டி யூஸ் பண்ணி ஒரு தியரம் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருப்போம் இல்லையா தியரம் 31.1 அதை யூஸ் பண்ணி இங்கே இருக்கும் எக்ஸ் இஸ் ரெகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கிவன் பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் ஸோ எக்ஸ் ரெகுலராக இருந்துச்சுன்னா நான் எடுத்திருக்கிற எக்ஸ் ரெகுலர் அப்போது ஒரு பாயிண்ட் எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா எடுத்தால் அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தோம்னா இன்னொரு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகி அதோடைய க்ளோஷர் இந்த யூக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்போது நான் என்ன எடுத்துருக்கிறேன் ஏலேருந்து எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ சொல்லியிருக்கேன் எக்ஸு வந்து ஏலேருந்து எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் அதோடைய நெய்பர்ஹுட் வந்து யூ ஓகேவா இது வந்து நெய்பர்ஹுட் ரைட்டா ஸோ யூ நாட் இன்டர்செக்டிங் பின்னு சொல்லியிருக்கேன் அதாவது அது என்ன அப்படின்னா அந்த லைன் வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவோம் கடை அப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த மாதிரி எக்ஸ் இருக்க மாதிரி ஒரு யூனு ஒரு நெய்பர் கொடுத்துருக்கேன்னா அப்போ என்ன சொன்னேன் தேர் எக்ஸிஸ்ட் அந்த ரெகுலாரிட்டி இந்த தியரம் யூஸ் பண்ணி தேர் எக்ஸிஸ்ட் பின்னு சொல்லி ஒன்று வரும் ஸோ சூஸ் அ நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ் ஹூஸ் க்ளோஷர் லைஸ் இன் யூ ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற மாதிரி வின்னு ஒன்று வரும் சச் தட் வி க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூ ரைட்டா இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொன்னேன் யூ வந்து எதை ஏனை வந்து இந்த பியை இன்டர்செக்ட் பண்ணலை அப்படிங்கிறத நான் என்ன சொல்லலை ரைட்டா அப்போ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து ஏலேருந்து எடுத்தேன் எக்ஸு டசன் பிலாங்ஸ் டு பி ஓகேவா அப்போ எக்ஸு பியில் இல்லைன்னா எங்கே இருக்கும் எக்ஸு டிஃப்ரென்ஸ் பியில் அதாவது அதோடய காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும் இந்த எக்ஸ் டிஃப்ரென்ஸ் பியை தான் நான் யூன்னு சூஸ் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் இஸ் இன் யூன்னு சொல்லி வந்துருமா அப்போது எக்ஸ் வந்து யூ எக்ஸ் வந்து யூக்குள்ளே வந்துடும் ஸோ இப்போ நான் அதுக்கப்புறம் நிறைய கதை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் பி இது வந்து ஓப்பன் ஆகிடும் பிங்கிறது க்ளோஸ்டு அப்போ எக்ஸ் மைனஸ் பி வந்து ஓப்பன் ஆகிடும் ரைட்டா ஸோ அதில் எக்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸ் அப்போ நான் எடுத்துக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூவில் எக்ஸ் இருக்குது பட் பியில் இல்லை அப்போ யூ டிஸ்ட்ராயின்ட் பி வந்து எனக்கு எம்டி அதாவது யூ
ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தனா எனக்கு எம்டியாக இருக்கும். நான் எடுத்த பாயிண்ட் யூவில் இருக்குது பட் பியில் இல்லை, அப்போ அது வந்து டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, யூ நாட் இன்டர்செக்டிங் பி அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ இது வந்து ஓரளவு நம்ம சொல்கிறது தான், எக்ஸுங்கிறது ஏலேருந்து ஏலேருந்து எக்ஸ்னு பாயிண்ட் எடுத்தோம், பியில் இல்லை. அண்டு அதுக்கு நான் ரெகுலாரிட்டி டெஃபினிஷன் யூஸ் பண்ணி வீ க்ளோஷர் இஸ் கண்டென்டன் யூன் சொல்லி வந்துருச்சு. இந்த யூ நாட் இன்டர்செக்டிங் பிங்கிறது எதனால், நம்ம எடுத்த அந்த பாயிண்ட்டு யூவில் இருக்குது பட் பியில் இல்லை, அப்போ அதை இன்டர்செக்ட் பண்ணால் அதோடைய வேல்யூ எம்டி, அதோடய இது வந்து அது வந்து இன்டர்செக்ட் பண்ணாது, தட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் செட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலி அப்போ பேசஸ் சொல்லியிருக்காங்க, பேசஸ் சொல்லியிருந்தால் அப்போ சூஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி. ஸோ ஸ்கிரிப்ட் பியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், ஓகேவா? அப்போ அது எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் செட் டெஃபினேஷன் வந்துடும். இஃப் ஃபார் ஈச் எக்ஸ் அண்ட் யூ, ஓகேவா? நான் எனக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் அண்ட் யூலேருந்து ஒரு அதாவது யூங்கிற நெய்பர்ஹுட்லேருந்து எக்ஸ்னு ஒன்று எடுத்திருக்கேன் இல்லையா ஒரு பாயிண்ட்டு, அப்போ அதுக்கு ஒரு பேசஸ் எலமெண்ட் எக்ஸ்ட் ஆகும், ஓகேவா? ஓப்பன் செட் டெஃபினேஷன் அதுதான். ஸோ எக்ஸ் இன் யூ தேர் இஸ் அ பேஸ் எலமெண்ட் பி இன் ஸ்கிரிப்ட் பி, தேர் ஃபோர் எக்ஸ் இன் பி விச் இஸ் கண்டென்ட் இன் யூ சொல்லியிருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் வந்து இப்போ எனக்கு லாஸ்ட் எனக்கு எங்கே வந்துருச்சு, பிக்கு வந்துருச்சு, ஓகேவா? அப்போ தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கிரிப்ட் பியிலேருந்து எனக்கு ஒரு எலமெண்ட் வரும். அப்போ நான் அதை என்ன அந்த ஸ்கிரிப்ட் பியிலேருந்து ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த எலமெண்ட்டாக நான் யூன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? அந்த பேசிஸ் எலமெண்ட்டை யூன்னு சூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே பின்னு சூஸ் பண்ணுறேன், இங்கே யூன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் பி அதுலேருந்து யூனு சச் தட் அப்போ எக்ஸ் வந்து யூவில் இருக்கும், அண்ட் அந்த யூ வந்து விச் இஸ் கண்டெயின்ட் இன் பிஆர், ஓகேவா? நான் எடுத்த பேசிஸ் எலமெண்ட் இந்த செட்டுக்கு கண்டெய்னாக இருக்கும், நான் எடுத்த பேசிஸ் எலமெண்ட் இந்த செட்டுக்கு கண்டெய்னாக இருக்கும், கம்பேர் பண்ணி பார்த்தா புரியும், ரைட்டா? ஸோ எக்ஸ் அண்ட் பி எடுத்தோம், ஸோ அதுக்கு பேஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, இந்த கண்டிஷனை ஓப்பன் செட் டெஃபினேஷன் படி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறோம், பை சூஸிங் சச் அ பேசிஸ் எலமெண்ட் ஃபார் ஈச். ஸோ இந்த மாதிரி பை சூஸிங் சச் அ பேசிஸ் எலமெண்ட் ஃபார் ஈச் எக்ஸ் அண்ட் ஏ, அதாவது ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸுக்கும் இந்த மாதிரி நான் ஒரு பேசிஸ் எலமெண்ட் சூஸ் பண்ணி எனக்கு அப்போ எனக்கு ஒரு கவுண்டபிள் கவரிங் கிடைக்கும். நான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் எடுக்கும்போது எடுத்து நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு கவரிங் கிடைக்கும், ஓகேவா? ஸோ பை ஓப்பன் செட் ஹூஸ் க்ளோஷர்ஸ் டு நாட் இன்டர்செக்ட் பி. ஸோ அது எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கலெக்ஷனை நான் வந்து யூஎன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுப்பேன். அதாவது ஸோ இப்போ எனக்கு இங்கே கடைசி என்ன கிடச்சிருக்கு, யூ கண்டெய்ன்ட் இன் த பீன்னு சொல்லி கிடச்சிருக்கு, ஓகேவா? எனக்கு என்ன கிடச்சிருக்கு, யூ கண்டெய்ன்ட் இன் பீன்னு கிடச்சிருக்கு. நான் ரெண்டு பக்கமும் க்ளோஷர் எடுத்தேன்னா யூ பார் கண்டெய்ன்ட் இன் பி பார்னு வரும். ஸோ இந்த பி பார் ஆல்ரெடி எனக்கு என்ன கிடச்சிருக்கு, கண்டெய்ன்ட் இன் யூன்னு சொல்லியிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் இன்டர்செக்ஷன் பி எடுத்தேன்னா, அதாவது இப்போ எனக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு யூ பார் கண்டெய்ன்ட் இன் யூனு. ஸோ ரெண்டு பக்கம் இன்டர்செக்ஷன் எடுத்தேன்னா யூ பார் இன்டர்செக்ஷன் பி கண்டெய்ன்ட் இன் யூ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அப்போது ஒரு யூ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாக இருக்கும், ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அந்த இங்கே சொல்லியிருக்கேன் யூ இன்டர்செக்ஷன் பிங்கிறது நான் ஆல்ரெடி எம்டின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பெரிய செட் எம்டினா சின்ன செட்டு யூ பார் இன்டர்செக்ஷன் பியும் வந்து எம்டியாக இருக்கும், அதாவது டு நாட் அந்த பியை வந்து க்ளோஷர் யூங்கிற க்ளோஷர் வந்து பியை இன்டர்செக்ட் பண்ணாது. இந்த யூ வேறு, அதாவது இந்த யூ வேறுங்கிறது கிடையாது, அதாவது கொஞ்சம் அந்த பேசிஸ் எலமெண்ட் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அது வேணால் ஸ்கிரிப்ட் பியிலேருந்து எடுக்கிறதுனால பீனு கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் நம்ம வந்து புக்கில் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி யூனே போட்டுட்டேன், ரைட்டா? ஸோ அப்போது யூ கண்டெய்ன்ட் இன் பீன் நான் எடுத்திருக்கேன், க்ளோஷர் எடுத்தேன், இந்த க்ளோஷர் இதுக்கு கண்டெய்னாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதுலேருந்து ரெண்டு பக்கம் இன்டர்செக்ஷன் பி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த யூ பார் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கவுண்டபிள் கவரிங் கவர் ஓப்பன் செட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய க்ளோஷர் இந்த பியை இன்டர்செக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் இது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த லைன் வந்து இப்போ கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவரிங் ஆஃப் ஏ வந்து கவுண்டபிளாக இருக்கும். சின்ஸ் அந்த எதனாலனாக்க ஸ்கிரிப்ட் பி பேசஸ் வந்து கவுண்டபிளாக இருக்கிறதுனால அந்த கவரிங் ஆஃப் ஏ வந்து கவுண்டபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த கலெக்ஷனை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேனாக்கா யூஎன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் யூஎன் இப்போ இங்கே எப்படி நம்ம சூஸ் பண்ணோமோ அதே மாதிரி விஎனுக்கு அது வந்து பியை கவர் பண்ணும். இது வந்து ஏவை கவர் பண்ணிச்சு, கவர்ஸ் ஏ, இது வந்து பியை கவர் பண்ணுது, ஓகேவா? ஸோ அப்போ கவர் பண்ணிச்சா சச் தட் ஈச் செட் விஎன் பார் வந்து டிஸ்ஜாயின்ட் ஃப்ரம் ஏ. அங்கே எப்படி சொன்னோம், யூஎன் பார் வந்து இங்கே மாற்றி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ யூஎன்னு சொல்லி எடுத்துருப்பாங்களா இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யூஎன் பார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா?
So, in this case, u bar intersection b is empty. அடுத்து பாத்தீங்கன்னா since this covering of a is countable இல்லையா so இது வந்து a வை கவர் பண்ணுது ஓகேவா அப்போ அது a வை கவர் பண்ணுச்சுனா அது இப்ப நம்ம அத தான் சொன்னோம் கவரிங் a க்கு வந்து இதோட க்ளோஷர் b ஐ இன்டர்செக்ட் பண்ணாதுன்னு சொன்னோம் அப்ப நம்ம எடுத்த அந்த கலெக்ஷன் உடைய க்ளோஷர் un க்ளோஷர் இன்டர்செக்ஷன் a இன்டர்செக்ஷன் b b வந்து empty ஆ இருக்கும் ஓகேவா which is disjoint ஓகேவா சோ அதுதான் இங்க bn பார் அப்ப இந்த இந்த கலெக்ஷன் b ஐ கவர் பண்ற அந்த கலெக்ஷனோட க்ளோஷர் a க்கு டிஸ்ஜாயிண்டா இருக்கும் அதாவது bn பார் இன்டர்செக்ஷன் a equal to empty ஆ இருக்கும் ரைட்டா அப்படி சொல்லிருக்காங்க சோ இப்போ த செட் சோ அந்த மாதிரி un அந்த கலெக்ஷன் இருக்குல்ல அந்த un எல்லாத்தையும் யூனியன் பண்றத டோட்டலா u எடுத்துக்கறேன் இந்த bn எல்லாத்தையும் யூனியன் பண்றத நான் b ன்னு எடுத்துக்கறேன் இது ரெண்டும் ஓபன் செட் எதனால இந்த un னு ஓபன் ஓகேவா அந்த un னு ஓபன் செட் bn னு ஓபன் செட் சோ ரெண்டும் சேர்ற அந்த அது எல்லாத்தையும் அந்த un எல்லாத்தையும் யூனியன் பண்ணா அது அந்த அதுக்கு ஈக்குவலா இருக்கு அந்த u வும் ஓபன் செட் bn எல்லாத்தையும் யூனியன் பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்கு v யும் ஓபன் செட் சோ u v ஓபன் செட் னு வந்துருச்சு சோ அதுக்குள்ள இந்த a இருக்கும் बिकॉज நம்ம எல்லாமே நம்ம வந்து யூனியன் பண்ணும்போது அந்த ஹோல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா a க்குள்ள இருக்கும் ரைட்டா சோ அதே மாதிரி இதெல்லாம்மே யூனியன் பண்ணும்போது அதோட ஹோல் இது அந்த v வந்து v க்குள்ள இந்த b இருக்கும் ரைட்டா சோ இந்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அந்த டயகிராம் வச்சு நான் சொல்றேன் அப்படிங்கறத சோ இதுவரைக்கும் இந்த வீடியோ இருக்கட்டும்